ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியார் டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டவுட் வீடியோ தான். இதில் ஒரு சிஸ்டர் இதை கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே ரவுண்ட் ஃப்ரேமுக்குள்ளே போடும்போது புட்டாஸ் எல்லாமே எப்படி வைக்கவீங்க, ஃபுல் ப்ளவுஸுக்கும் வராது இல்லை, அப்போ எப்படி புட்டாஸ் வைக்கிங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் போட்டிருக்கிறேன், அந்த ரவுண்டுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சோ அது வரைக்கும் புட்டாஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிருவோம் இல்லைங்களா, பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது கரெக்டான அளவு, இதுதான் கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் துணி இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் நமக்கு இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த டாட்டை பிடிச்சிருவோம் இல்லைங்களா, இந்த டாட்டை பிடிச்சிட்டோன்னே நமக்கு பாருங்கள் அந்த இடத்துல அந்த மேலே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த புட்டாஸு அதுக்கு உண்டான கேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. போட்டாலும் இந்த கார்னரில் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. அதனால் அது பெருசாக தெரியாது. இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எடுத்திருக்கேன், பாருங்கள் அது அந்த புட்டாஸ் அந்த கார்னரில் கீழே இருக்கிற கார்னரில் போடாது, பெருசாக தெரியல சரிங்களா. அதுவும் இல்லாமல் சாரீ போடும்போது நம்மளுக்கு அந்த இடத்துலலாம் கவர் ஆகிடும் இல்லைங்களா, இந்த இடத்துல தான் சொல்கிறேன், போட்டிருந்தால் அந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கலாம், நம்ம சாரீ போடும்போது கவர் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போடலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. அப்படியே உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் சின்ன ஃப்ரேம் இருக்கும், சின்னதாக ரவுண்ட் ஃப்ரேம்லேயே சின்ன சைஸ் நம்பர் 10 அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த சைஸில் நீங்கள் வச்சுட்டு புட்டா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இன்னொரு ப்ளவுஸ், உங்களுக்கு ஒரு 2-3 ப்ளவுஸில் காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது பெரிய ப்ளவுஸு, நான் முன்னே காட்டுனது வந்து சின்ன ப்ளவுஸு, இது வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ். இவ்வளோ கரெக்டான அளவே இவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா நெக்கு மட்டும்தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, மற்ற இடம் எல்லாமே வெளியே தான் இருக்குது. இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஃப்ரேம் வச்சு தான் புட்டா போட்டேன், அது உங்களுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியல. இதோடைய அந்த புட்டா போட்டதுக்கப்புறம் பிக்சர் ஃபோட்டோ எடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இது கழட்டி எடுத்துகிட்டு அந்த சின்ன ஃப்ரேம் வச்சு தான் புட்டாஸ் போட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸு, இதுவும் வந்து சின்ன ப்ளவுஸ் தான், இது ஃபஸ்ட்டு காட்டினதை விட இன்னும் சின்ன ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது கரெக்டான அளவு, தெரியுதுங்களா. இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிக்கும்போது நமக்கு அது தெரியாது, கரெக்டாக அந்த ஒவ்வொரு புட்டாவுக்கும் உண்டான கேப் வந்துடும். இங்கேயும் பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது, ஃப்ரேமுக்கு வெளியே அவ்வளோதான் இருக்குது எனக்கு, அதனால் இந்த இடத்துல புட்டாஸ் போட வேண்டிய பிரச்சனையும் இல்லை. கீழேயும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு அந்த வரைக்கும் புட்டாஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருவோம், பிடிச்சிட்டோன்னா நமக்கு அந்த கேப்பு சரியாயிக்கும், பெருசாக தெரியாது இல்லைங்களா. அதனால் இதுவே போதும், நம்ம அந்த மாதிரி நான் போன ப்ளவுஸ் கட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய ப்ளவுஸுன்னா கண்டிப்பாக நீங்கள் புட்டாஸ் போட்டு தான் ஆகணும், அதுக்கு வந்து சின்ன ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதுலேயே காட்டுறேன் உங்களுக்கு, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போது நமக்கு அந்த இடத்துல புட்டா இங்கே தான் நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இப்போது அங்கே நமக்கு புட்டாஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி ஃப்ரேமு, இது பார்த்திங்கன்னா இது நம்பர் 10 சைஸ் தான், இந்த மாதிரி குட்டி ஃப்ரேம் வச்சுட்டு ஒர்க் போட்டுக்கலாம். பாருங்கள் இன்ச் டேப்லேயே அளந்து காட்டுறேன், நம்பர் 10 இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்பர் 10 சைஸ் இது, தெரியுதுங்களா. இதை விட சின்ன ஃப்ரேமும் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ரேம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா போடுறதுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 14 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸு சின்ன இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ் இருக்கும்போது ஸ்லீவ்ஸ் எல்லாம் அதுலேயே போட்டுக்கலாம், நம்பர் 14லேயே 14, 16 இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேமில் தான் போடுறீங்க, உங்கள்கிட்ட காட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சைஸஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல புட்டாஸ் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே அந்த இடத்துல கிளாத் இல்லை இல்லைங்களா, அந்த இடத்துல வேறு அட்டாச் பண்ணிக்கோங்க, கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு புட்டா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை காட்டியிருக்கேன்,
உங்களுக்கு அந்த புட்டாசு இல்லாத இடத்துல அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல இல்லைங்களா. கீழே தான் போது நமக்கு அது அந்த கேப்புக்கு ஈக்குவல் ஆகிக்கிச்சு இந்த ப்ளவுஸில். அதுக்கு மேலே இருந்தாலும் சாரீ கவர் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், இது இன்னொரு ப்ளவுஸு, இது ஒரு பெரிய ப்ளவுஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து ஒரு கஸ்டமர் சாரி ஸ்டூடெண்ட் போட்டது. அவங்க வந்து ஃப்ரேமுக்குள்ளே என்ன செட் ஆச்சோ அது வரைக்கும் மட்டும் புட்டாஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரேமை விட்டு வெளியே வரைக்குமே கிளாத் இருக்குது, அவங்க அந்த இடத்துல புட்டாஸ் போடலை இது வரைக்கும் கரெக்ட் அளவு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இதில் இங்கே வரைக்கும் இருக்குது, தெரியுதுங்களா, மார்க் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதில் அது வரைக்கும் இருக்குது. நமக்கு அவங்க வந்து ஃப்ரேமுக்குள்ளே அந்த நெக்கை ஒட்டி மட்டும் புட்டாஸ் போட்டிருக்காங்க, இந்த இடத்துலையும் போட்டிருக்கணும். அவங்கக்கிட்ட ஃப்ரேம் இல்லாதனால அவங்க போடலை. அதுவும் இல்லாமல் ஒர்க்கு போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு எமர்ஜென்சியாக கொடுக்க வேண்டியதாகிடுச்சு, அதனால் அவங்க போடலை அது அந்த இடத்துல புட்டாஸில் போடலை. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த இடத்துல புட்டாஸ் இல்லாமலே தான் போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட காட்டில் ஃப்ரேம் தான் இருக்குது, ஃப்ரேமில் தான் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ரேமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.